பகலில் மேகஸ்தம்பமாய், இரவில் அக்னி ஸ்தம்பமாய், நம்மை விட்டு விலகாத உறவாய், நம்மோடு ஒட்டிக்கொண்ட இணைப்பாய், நம்மோடு இருக்கிற ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு கொடுத்துடவே மாட்டாருங்க. உங்களை விட்டு கொடுக்கிற பல உறவுகள் மத்தியிலே உங்களை விட்டு கொடுக்காத ஒரு தேவன் இருக்கிறார். ஆயிரம் எதிர்மறையான சூழ்நிலைகள் வரட்டும், ஆயிரம் எதிர்க்கக்கூடிய மக்கள் வரட்டும், பிசாசானவன் பல சத்துருக்களை ஏவுதல் செய்து உங்களை சங்கடப்படுத்த பல தீமைகளை உட்புகுத்தினாலும் மிரண்டு விடாதீர்கள், பயந்து விடாதீர்கள். கர்த்தரோ உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தரோ உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், கர்த்தரோ உங்களுக்காக மகிமையான பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். துணிந்து முன்னேறி செல்லுங்கள். உங்களுக்கு எதிரிட்டு வரக்கூடிய சங்கடங்களை கண்டு சலித்து போகாதீர்கள். உங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவன் உங்களோடு கூடவே உண்டு. ஒரு டிராவல்ல போயிட்டு இருக்கீங்க, தனியா போயிட்டு இருக்கீங்க, தனியா போயிட்டு இருக்கீங்க, போயிட்டு இருக்கீங்க. அது ஒரு காட்டு வழி பாதை. தனிநபரை சென்று கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒரு காட்டு வழி பாதைக்குள் சென்று விட்டீர்கள். அந்த பாதையில போயிட்டு தான் நீங்க சில விஷயங்களை அடைய வேண்டும். அந்த பாதையில போயிட்டு இருக்கீங்க, எதிர்க்குள்ள ஒரு சிங்கம் வந்துருச்சு. எதிரே வந்த சிங்கம் கர்ச்சிக்கிறது. இப்ப யோசித்து பாருங்க, சூழ்நிலை எப்படி இருக்கும், சிச்சுவேஷன் எப்படி இருக்கும். தனிநபர், உங்ககிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, உதவ ஒத்தாசை செய்ய ஒருத்தரும் இல்லை, தனி நபரா, சிங்கிள் பர்சனா அந்த தனி பாதையில் டிராவல் பண்றீங்க. இப்போ அந்த சிங்கம் நிச்சயமா உங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா தனியா இருக்கீங்களே, உங்களுக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லை, துணையாகவும் யாரும் இல்லை, ஆயுதம் இல்லை, எதுவுமே உங்ககிட்ட இல்லை. கண்டிப்பா அந்த சிங்கம் கர்ச்சிக்கிற, உங்களை விழுங்க பார்க்கிற, உங்களை பாதிக்க பார்க்கிற அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு அது பிரச்சனை தான். ஏன்னா உங்ககிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் இப்படி யோசித்து பாருங்களேன், அதே தனிமையில், அதே பாதையில் ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் எதிரே வந்து உங்களை சீர, உங்களை கொல்ல பார்க்கும் பொழுது உங்ககிட்ட AK-47 ஒரு எந்திர துப்பாக்கி, ஒரு மிஷன் கன் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மிஷன் கன் உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சிங்கத்துக்கு தான் பிரச்சனை. நான் சொல்லுகிறேன், நீங்கள் தனிமையில் இருக்கலாம், தனி பாதையில் சென்று கொண்டிருக்கலாம். AK-47 என்று சொல்லப்படக்கூடிய எந்திர துப்பாக்கியை விட, வலிமையான ஆயுதங்களை விட கர்த்தரு பயங்கர பராக்கிரமசாலியை உங்களோடு கூட இருக்கிறபடியினால உங்களுக்கு எதிரிட்டு பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் வந்தாலும் நான் சொல்றேன், உங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. அந்த சிங்கத்துக்கு தான், அந்த பிசாசுக்கு தான், அந்த பிரச்சனைக்கு தான் பிரச்சனை. உங்களை சங்கடப்படுத்த, வருத்தப்படுத்த ஆயிரம் பிரச்சனைகளை உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் பயப்படாத தேவ பிள்ளையே, கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூடவே இருக்கிறார். எந்த பிரச்சனையான நிகழ்வுகளும் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தருடைய துணை உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, உங்களோடு கூட இருக்கிறதுனால. ஆகவேதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி பாருங்க, வேத புஸ்தகத்திலேயே ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு பாத்திரம், ரொம்ப புலம்புற ஒரு மனுஷன் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் வீக்கு தான், நான் பலவீனம் தான், என்கிட்ட ஸ்ட்ரென்த்தா எந்த மேட்டரும் இல்லை, நான் தனியா தான் இருக்கிறேன். ஆனால் நான் தனியா இருந்தாலும் கர்த்தரோ என்னோடு கூட பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 20:11 கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். உங்களை துன்பப்படுத்துகிற சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும், நபர்கள் யாராக இருந்தாலும், பிசாசானவனுடைய ஏவுதலால் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, உங்களை காயப்படுத்துறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, உங்களை வேதனைப்படுத்துறதுக்குன்னே சில பேரை பிசாசாவன் ஏவி விட்டுருப்பான். ஆனால் இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க, யார் உங்களை துன்பப்படுத்தினாலும் நீங்கள் துன்பப்படுத்த முடியாது,
அது அப்படியே அவர்களுக்கு அந்த பாதிப்பு அது ஏற்படுத்தி விடும் என்று வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. இப்போ நான் சொல்லுகிறேன், பிசாசானவன் எவ்வளவு பயங்கர சத்ருவாய் உங்களுக்கு எதிர்பட்டாலும் மிரண்டு விடாதிருங்கள், உங்கள் சத்ரு சரிந்து போவான். உங்களை மிரட்டுகிற, வாட்டுகிற, வருத்துகிற எல்லா பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் போகும். ஏன்னா ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, தேவனை நம்புகிற தேவ பிள்ளைகளே, தேவாதி தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார். நீங்கள் தனி நபர் என்று எண்ணி விடாதிருங்கள், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். சேனையே உங்க கூட இருக்கு, கர்த்தரே பராக்கிரமசாலியா இருக்கிறாரு. ஆயுதங்களை பார்க்கிலும், நபர்களை பார்க்கிலும், ஞானத்தை பார்க்கிலும், அறிவை பார்க்கிலும், புத்தியை பார்க்கிலும், உன் கர்த்தர் உன்னோடு கூடவே இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், பெரியதாயிருக்கும். சத்துருக்களின் தீமைகளை கண்டு சலித்து போகாதீர்கள், உங்கள் சத்துருக்கள் சரிந்து போவதை உங்கள் கண்கள் காணும். ஏன்னா கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூடவே இருக்கிறார். அந்த பராக்கிரமசாலியாய் இருக்கக்கூடிய பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் மிக மிக நல்லவர். எவ்வளவு நாட்கள், எவ்வளவு சூழ்நிலையில உடைக்கப்பட்டோம், காயப்படுத்தப்பட்டோம், கண்ணீரின் பாதையில் சென்றோம், ஆனா அவர் நல்லவரா இருந்ததுனால, அவர் அன்புள்ளவரா இருந்ததுனால, அவருடைய பேரன்பு நம்மோடு கூடவே இருந்ததுனால நாம் விட்கப்பட்டு போகவே இல்லை. என்ன சொல்ல போறோம், இயேசுவே நீர் நல்லவர், ஓ இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. உண்மைதானே, நெருக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. உங்கள் நெருக்கத்தையும் வருத்தத்தையும் பெரிதுபடுத்தாமல் இந்த எல்லா பாதையிலும் உங்களை வாரி அணைத்து தன் மார்பில் உங்களை சேர்த்து கொண்டு கட்டி தழுவி முத்தமிட்டு ஒரு தீங்கும் உங்களை சேதப்படுத்தாதபடி, நீதிமானுக்கு அநேகம் துன்பங்கள் வந்தாலும் கர்த்தரவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்ற வார்த்தையின்படி நம்மோடு கூடவே இருக்கக்கூடிய ஆண்டவருக்கு எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே. அப்பா செய்த நன்மைகள் ஏராளமே, எப்படி நான் நன்றி, எத்தனை நன்மைகள் செய்தீரே அப்பா, நீ செய்த நன்மைகள் ஏராள. ஒன்றை செய்வேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை முத்தம் செய்கிறேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. ஒவ்வொருவரும் சொல்வோம், எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே.
சொல்லுங்களே, ஆண்டவர் எனக்கு நல்லவர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு நல்லவர், என் தாய்க்கு நல்லவர், என் தகப்பனுக்கு நல்லவர், என் கணவனுக்கு அவர் நல்லவர், என் மனைவிக்கு அவர் நல்லவர், என் பிள்ளைகளுக்கு அவர் நல்லவர், என் படிப்புக்கு அவர் நல்லவர், என் தொழிலுக்கு அவர் நல்லவர், என் வருமான வாழ்வுக்கு அவர் நல்லவர், என் வீட்டுக்கு அவர் நல்லவர், என் நிகழ்கால வாழ்வுக்கு அவர் நல்லவர், என் வருங்கால வாழ்வுக்கு நல்லவர். சொல்லுங்க, நன்மை 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 நன்மை. அவர் நல்லவர் 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 நல்லவர்.